அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, சிலர் கேட்டிருந்த வேண்டுகோளுக்கு இணங்க சித்தவித்தை உபதேசம் பெற்றானது, சித்தவித்தை பயிற்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது. வித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு எவ்வளவு காலத்திலே ஞானம் கிடைக்கும், அல்லது எப்பொழுது சமாதி கிடைக்கும், சமாதி கிடைக்கக்கூடிய நாளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமா, சமாதிக்கு பிறகு என்ன நடக்கிறது, அதற்கு பிறகு நாம் என்னவாக மாறப்போகிறோம், சாதாரணமாக இறந்தவர்கள் என்ன ஆகிறார்கள், சமாதி கொண்டவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதான பல பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது குறித்து நாம் ஆங்காங்கே பல பதிவுகளிலே சொல்லியும் வந்திருக்கிறோம். இருப்பினும் கூட தொடர்ந்து சகோதர சகோதரிகள் கேட்கிற காரணத்தால் அது குறித்தான ஒரு சிறு விளக்கத்தை இன்றைய இந்த பதிவிலே உங்களுக்காக வழங்குகிறேன். சித்தவித்தை என்பது சித்தம் என்கிற அறிவை கொண்டு இயல்பாக இறந்துவிடக்கூடிய ஒரு மனிதனை இறவாத மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு ஜாலம், அதை வித்தை என்று சொல்லுகிறோம். சாகாமல் இருக்க வைக்கக்கூடிய ஒரு வித்தை, அதுவே சித்தவித்தை. சித்தம் என்கிற அறிவை கொண்டு செய்யக்கூடிய வித்தை. இந்த சித்தவித்தையை செய்வதற்கு முதலாவதான தகுதி என்பது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து நாம் ஒழுக்கம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஆசனம் எவ்வாறாக அமர்வது என்பதை கற்றிருக்க வேண்டும். அவரவருக்கு இயல்பான ஆசனத்திலே தொடர்ந்து அமர்ந்து பழக வேண்டும். வாசி பழகி கொண்டிருக்கிறேன், எனக்கு அவ்வப்போது கால் வலி வருகிறது, முதுகு வலி வருகிறது என்பதான கேள்விகள் தொடர்ச்சியாக சகோதர சகோதரிகளால் கேட்கப்படுகின்றன. இதற்கான பதிலையும் நாம் அவ்வப்போது சொல்லியே வந்திருக்கிறோம். இருப்பினும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதால் சகோதர சகோதரிகளுக்கு அது எந்த பதிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்கு சற்று நேரம் போதாமையாகவே இருப்பதாக தெரிகிறது. அவ்வப்போது அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புதிது புதிதாக பதிவுகளிலே சொல்லி வர வேண்டியது அவசியமாகவும் இருக்கிறது. தேடுவதும் தேடி எந்த பதிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதும் சகோதர சகோதரிகளுக்கு பொறுமை இல்லை என்பதையே புரிந்து கொள்ள முடிகிறது. அவரவருக்கு வசதியான ஆஸ்தானத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். கால் வலி ஏற்படும் போது வலியை பொறுத்து கொண்டு யோக சாதனம் பழகக்கூடாது. வலிக்கும் இடத்திற்கு மனம் சென்று விடுமாதலால் எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாலும் யோக சாதனத்தின் பலன் கிடைக்காது. வலிவாதனைகள் ஏற்பட்ட போது சற்று ஆயாசத்தை தீர்த்து கொண்டு பிறகு மறுபடியும் சரியான முறையிலே ஆசனத்திலே அமர்ந்திருந்து யோக சாதனம் பழக வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து, நான் யோக சாதனம் பழகும் போது எனக்கு முதுகிலே குறுகுறு என்று தெரிகிறது, தலையிலே குறுகுறு என்று தெரிகிறது, தொண்டையிலே ஏதோ தெரிகிறது, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக மின்னஞ்சல் வாயிலாக சகோதர சகோதரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பதை இங்கே மறுபடியும் நினைவூட்டுகிறேன். யோக சாதனம் பழகும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அனுபவங்களை பார்த்து மிரட்சி கொள்ளாதீர்கள். அந்த அனுபவங்களுக்காக நாம் எதையோ கண்டுவிட்டோமே என்பதாக நினைத்தும் விடாதீர்கள். அதை கடந்து அடுத்த நிலையை நோக்கி பயணப்பட வேண்டும். ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை தவிர்த்து விடுங்கள். பயிற்சி செய்த போது இப்படி தோன்றியது, அப்படி தோன்றியது, வெளிச்சம் வந்தது, ஓசை வந்தது, இதைத்தானே அங்கே சொன்னார்கள், இங்கே சொன்னார்கள் என்று அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய உங்களுடைய யோக பயிற்சி என்பது தடைப்பட்டு போகும். ஆகவே அனுபவங்கள் ஏற்படும் போது அதை பிறருக்கு சொல்லாமல், அதை பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல், இது நான் தேடி வந்தது அல்ல, என்னுடைய தேவை, என்னுடைய தேடுதல் என்பது சமாதி நிலையை நோக்கி இருக்கிறது, இது எனக்கு அவசியமில்லை, இதை பற்றி நான் கருத மாட்டேன் என்கிற நோக்கத்தோடு அதை புறந்தள்ளிவிட்டு மேலும் பயிற்சியை தொடர்வதற்கான காரியத்தை பாருங்கள். அடுத்தபடியாக, மரணம் என்பது ஏற்படுவதும் அடுத்தடுத்த பிறவிகள் ஏற்படுவதை பற்றியும் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக சித்தர் பெருமக்கள் மகான்களுடைய வாக்குப்படி புல்லாக, பூடாக, புழுவாக, மரமாக, பறவையாக, மிருகங்களாக, விலங்குகளாக, இப்படி பலவிதமான உயிர்களாகவும் பிறந்திருந்து எல்லா காலகட்டங்களிலும் அவற்றையெல்லாம் கடந்துதான் மனிதன் என்கிற பிறவிக்கு வந்திருக்கிறார்கள். இதை நாம் அனுபவத்திலே பார்க்க முடியும். சாதாரணமாக
ஒரு மனிதன் மற்றவனை பற்றி விமர்சனம் செய்யும் போது அவன் பார்வை கழுகு பார்வையாக இருக்கிறது என்று சொல்லுவதும், அவன் காக்கை குணம் கொண்டவன் என்று சொல்லுவதும், இவன் நரித்தந்திரம் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவதும், முந்தைய பிறவிகளிலே அவனுக்கு இருந்து வந்திருந்த பிறவி வாசனையினுடைய தொடர்ச்சியாகவே ஏற்பட்டிருப்பதை குறிப்பதாகவே இந்த வார்த்தை பதங்கள் தெரிய வருகின்றன. மனிதன் ஏற்கனவே பல பிறவிகளை எடுத்து வந்திருந்த காரணத்தால் அந்த மிருக புத்தி கொஞ்சம் கொஞ்சம் மனிதன் உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது. மனித வடிவிலே மிருகம் என்பதாக பலரையும் இன்றைக்கு நாம் சொல்லுவதையும் பார்க்கத்தான் செய்கிறோம். எனவே ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்காமல் உண்மையான குருமார்கள் நமக்கு காட்டி கொடுத்த யோக சாதனத்தை இடைவிடாது பயில வேண்டும். அது மிக மிக அவசியமாகிறது. நான் சித்தவித்தை உபதேசம் பெற்றேன் அல்லது வேறு ஏதோ ஒரு யோக சாதனத்தை கற்றிருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் என் அருகிலே இல்லை, நான் இன்று மாத்திரம் ஒரு தவறு செய்திருந்தால் அது என் குருநாதருக்கு தெரிந்துவிடவா போகிறது, இன்று ஒரு நாள் மாத்திரம் நான் இந்த தவற்றை செய்து கொள்கிறேனே என்று நினைக்கும் போது உங்களுடைய அந்தராத்மாவாக உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனசாட்சி, அந்த மனசாட்சி அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இறைவன் வேறு எங்கோ இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வரையிலும் நம்மை இறைவன் காணவில்லை, காணாத நேரத்திலே நாம் இந்த தவற்றை செய்து கொள்ளலாம் என்று தோன்றும். ஆனால் இறைவன் என்பவன் அவனவன் உள்ளிலே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்தான் என்கிற நினைப்பு ஒருவனுக்கு முழுமையாக வந்துவிட்டது என்றால் தவறளிக்கக்கூடிய மனம் இல்லாமல் போய்விடுகிறது. யோக சாதனம் பழகும் போது ஆற்றல்கள் வருமா என்றால் வரும். ஆனால் அந்த ஆற்றல்களை பயன்படுத்தும் போது நம்முடைய யோக சாதனத்தினுடைய பலன் என்பது குறைந்து போய்விடும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் யோக சாதனம் பழகக்கூடிய வித்தியார்த்தி ஒருவன் அகங்கார வயப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஞானபிதா அன்றன்றைக்கு நாம் யோக சாதனத்தின் வாயிலாக செய்யக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் பத்திரமாக வாங்கி வைத்திருக்கிறார். சமாதி நிலை ஏற்படும் போது அதை கொண்டு யாவருக்கும் சமாதியை கொடுக்கக்கூடிய இரக்கமான காரியத்தை ஞானபிதா செய்து வருகிறார். நாம் தனிமையிலே அமர்ந்திருந்து யோக சாதனம் பழகுகிறோம், எப்படி இருந்தால் என்ன என்று நாம் நினைக்க தோன்றும். ஆனால் எவருமே தனித்தில்லை. வாசி பழகக்கூடிய சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய அனைவரோடும் கூட ஞானபிதா அருகிலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். 1 கோடி பேர் அமர்ந்திருந்து 1 கோடி இடங்களிலே யோக சாதனம் பழகினாலும் 1 கோடி உருவத்தை எடுத்து ஞானபிதா அவர்கள் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இது சத்தியமான உண்மை. இதை அனுபவத்திலே சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து, சாமானிய மனிதன் இறந்தான பிறகு அவன் எதிர்காலம் கொண்டிருந்த கொள்கையின் காரணமாக, செய்து வந்திருந்த கர்மவினைகள் காரணமாக அந்த கர்மவினைகளுக்கு இணையான பிறவிகளை எடுக்கிறான். யோக சாதனம் பழகக்கூடிய யோகி ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தினால் இறந்து விட்டான் என்றாலும் கூட, எந்த நிலையிலே இந்த பிறவியிலே அவன் யோக சாதனத்தை கைவிட்டிருந்தானோ அந்த நிலையிலே இருந்து அடுத்த பிறவியிலே அவன் யோக சாதனத்தை தொடங்குவான் என்பதுதான் அனைத்து மகான்களும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தாகிறது. இதையே விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே சித்த வித்யார்த்தி ஒருவர் சமாதி பெற்றுவிட்டார். அந்த சமாதி என்று சொல்லக்கூடிய நிலை வந்தானதற்கு பிறகு அடுத்து என்ன நடக்கிறது? சரி, சித்தவித்தை பயிற்சி செய்கிறோம். இந்த சித்தவித்தை பயிற்சியின் மூலமாக என்ன கிடைக்கிறது? பலம் எங்கே கிடைக்கிறது? உடலுக்கு பலமா அல்லது ஜீவனுக்கு பலமா? இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக சித்தவித்தையா அல்லது ஜீவனை பாதுகாப்பதற்காக சித்தவித்தையா என்கிற கேள்விகளும் சில சகோதர சகோதரிகளால் கேட்கப்பட்டிருக்கிறது. சித்தவித்தை என்பது ஜீவனை பலப்படுத்துவதற்காகவே. சரீரம் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஜீவனுக்குத்தான் சரீரம் என்று பெயர். இதை ஞானபிதா சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உயிரற்ற உடலை பிணம் என்று சொல்லுகிறோம். சரீரம் என்று சொல்லப்படுவது சரம் என்று சொல்லக்கூடிய காற்று ஈரணம் செய்து கொண்டிருப்பது, காற்று சுழன்று கொண்டிருப்பதாலேயே இந்த உடலுக்கு சரீரம் என்று பெயர். காற்று என்பது அதனுடைய சுழற்சி என்பது இந்த உடலை அற்றுப்போய்விட்டால் பிணம் என்றுதான் பெயர். அப்படி பார்க்கும்போது சரீரம் என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கே ஆகுமே அல்லாது நம்மால் தொட்டு உணரக்கூடிய இந்த உடலுக்கு அல்ல என்பதே சித்தவேதத்திலே ஞானபிதா நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தாகிறது. சமாதி நிலையை பெற்றான பிறகு 12 ஆண்டுகள் ஜீவசமாதியிலே இருக்கும்போது அந்த யோக சாதகம் பழகி ஜீவசமாதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு
மெல்ல மெல்ல உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் பிரகாசம் பொருந்தியதாக மாறி வருகிறது. அந்த நிலையிலே அவர் சித்தாட்டங்களை கைவரப்பெற்ற ஒரு யோகியாக மாறி வருகிறார். முழுக்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு இது நிகழ்கிறது. அதன் பிறகு அவர் விரும்பும் போது சூட்சும தேகியாக இந்த உலகிலே நடமாடவும் முடியும். மேலும் இந்த மனுலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விருத்தாந்தங்களை பார்க்கவும் முடியும். நம்மை போல் யோக சாதனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலே வந்து செல்லவும் கூடும். சித்தவித்தை பயிற்சி செய்து ஜீவசமாதி பெற்றுவிட்ட ஒருவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சூட்சும தேகியாக பிரயாணம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது என்பது சித்தர் பெருமக்கள் பலருடைய நூல்களில் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் பரமஹம்ச யோகானந்தர் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு யோகியின் சுயசரிதை என்கிற நூலிலே பரமஹம்ச யோகானந்தருடைய குருவாகிய யுக்தேஸ்வரகிரி ஜீவ ஒடுக்கம் பெற்றான பிறகு அவரை குறித்து வருந்து இருந்த போது ஒரு சிறிய வெளிச்ச புள்ளியாக வந்த யுக்தேஸ்வரகிரி உடலெடுத்து வந்ததாகவும் அது இதற்கு முன்பதாக யோகானந்தரால் பார்க்கப்பட்ட தொட்டு உணரப்பட்ட யுக்தேஸ்வரருடைய எலும்பு தசை போர்த்த சரீரமாகவும் இருந்ததை பற்றி அவர் தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார். மேலும் யுக்தேஸ்வரகிரி அவரிடத்திலே சொல்லும் போது இதற்கு அடுத்து ஒரு உலகம் இருக்கிறது, நீ சமாதி உற்று வரும்போது உன்னுடைய யோகத்தின் அடுத்த நிலைக்கான பயிற்சிகளை எல்லாம் சித்தர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி பயிற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பயிலக்கூடியவர்களுக்கு மேற்பார்வையாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் யோகம் பழகக்கூடியவர்களுக்கு மேற்பார்வையாளனாக நான் இருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக யுக்தேஸ்வரர் சொல்லியதாக பரமஹம்ச யோகானந்தருடைய சுயசரிதை, யோகியின் சுயசரிதை என்கிற நூலிலே சொல்லியிருக்கிறார். ஜீவசமாதி என்பது ஏற்பட்டான பிறகு சமாதிக்கு பின் அடுத்து ஒரு நிலை இருக்கிறது, அடுத்து ஒரு உலகம் இருக்கிறது. சமாதியில் இருக்கக்கூடியவர்களுடைய சிரசற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பிரகாசப்படுத்தி அவரை ஒளி பொருந்திய ஒரு யோகியாக மாற்றக்கூடிய காரியத்தை குருமார்கள் சமாதியிலே செய்து கொடுக்கிறார்கள். அந்த நிலை பெற்றான பிறகு ஆற்றல்கள் வந்தான பிறகு இந்த உலகத்தை சுற்றி வருவதற்காக சூட்சும தேகியாக பறந்த செல்வதும் பஞ்சபூதங்களை இஷ்டப்படி ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த யோகிக்கு வந்துவிடுகிற காரணத்தால் விரும்பிய போது விரும்பிய உருவம் எடுத்து விரும்பிய இடங்களிலே வாழ்ந்திருந்து மறைந்து விடுவதும் சமாதி கொண்டு 12 ஆண்டுகள் கழித்து யோகியாக மாறிவிட்ட ஒருவருக்கு சாத்தியமாகிறது. அது மாத்திரமல்லாது மறுபடியும் இந்த மண்ணுலகத்திலே இருந்து ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் என்று மோட்சம் பெற்றுவிட்ட ஒரு யோகி விரும்பினார் என்றால் மறுபடியும் ஒரு அன்னையின் கருவிலே புகுந்து யோனி வழியாக பிறக்கக்கூடிய பிறப்பை அவர்கள் எடுப்பதில்லை. அயோனிதம் என்கிற யோனி அல்லாத பிறப்பையே அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் விரும்பியபடியாக பிறந்து பிறந்தவுடனே இறந்துவிட்ட ஒரு சிசுவின் உடலுக்குள்ளாக புகுந்து மறுபடியும் இந்த உலகத்து வேடிக்கைகளை எல்லாம் பார்த்து விரும்பிய போது சமாதிக்கு சென்று விடக்கூடிய தன்மையையும் அந்த யோகீஸ்வரர் பெற்றுவிடுகிறார். ஆனால் இறந்துவிட்ட ஒரு குழந்தையின் உடலிலே புகுந்திருந்த அந்த யோகியாகப்பட்டவர் மறுபடியும் வளர்ந்து வரும்போது சாமானியனை போன்றே வலிவேதனைகளை சந்திப்பதும் இன்ப துன்பங்களை சந்திப்பதுமான காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய விருப்பத்தின் பேரிலேயே அங்கே இருக்கிற காரணத்தால் விரும்பிய போது அந்த இடத்தை விட்டு மீண்டு விடுவார். இதை அனுபவத்திலே சிலருக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இவை எல்லாமே யோக சித்தி பெற்றான பிறகு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஆகின்றன. சமாதி என்கிற நிலை வரும்போது, சமாதி அடையக்கூடிய நிலை வரும்போது அந்த வினாடியிலே சித்த வித்தியார்த்தி ஒருவர் சமாதி அடையப் போகிறார், இதோ இன்னும் சில வினாடுகளிலே அவர் ஒடுக்கம் பெற வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக சத்தியமாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர் அருகிலே வந்திருந்து அவரை சமாதி நிலைக்கு ஆக்கி அவரை முறையாக ஜீவ ஒடுக்கம் பெற வைக்கக்கூடிய காரியத்தை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திக்கும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சரியாக கடைபிடித்து என்றவரை யோக சாதனத்தை முறையாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மனத்துக்கண் மாசு இளனாக இருக்க வேண்டும், அதுவே அனைத்தாரன் என்கிற வள்ளுவப் பெருமானின் வாக்கு கிணங்க. மனதிலே கள்ளங்கவடம் இல்லாமல், மற்றவரை ஏய்க்கும் எண்ணம் இல்லாமல், கெட்ட சிந்தனை இல்லாமல், துர்புத்தி இல்லாமல், பலரை விமர்சிக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல்,
உண்மையான சித்த சித்தியோடு எவர் ஒருவர் யோக சாதனம் பழகி ஞானபிதாவின் அன்புக்கு பாத்திரமானவராக இருக்கிறாரோ அவருக்கு மரணம் என்கிற ஒன்று வரக்கூடிய அந்த வினாடி அந்த நிமிடத்திலே ஞானபிதா அவர் அருகிலே வந்திருந்து மரணத்தை மாற்றி சமாதி என்கிற நிலையை அந்த யோகீஸ்வரருக்கு சித்த வித்யார்த்திக்கு வழங்கிவிடுகிறார். இதுதான் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்கும். ஞானபிதாவின் கருணையின் காரணமாக இது நடந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகி மேன்மையான ஒரு நிலையை பெற்றான பிறகு அதற்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை அனுபவங்களை அவரவர் அனுபவத்திலே பார்க்க முடியும். சமாதி என்கிற நிலையை பெற்றான பிறகு இதைத்தான் நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்கிறதை சமாதிக்கு சென்ற பிறகு நாம் புரிந்து கொள்வோம். நீங்களாகட்டும் நானாகட்டும் சமாதி என்கிற நிலையை பெற்றான பிறகு 12 ஆண்டுகள் இருந்து அந்த ஜோதியை பெற்றான பிறகு மறுபடியும் நாம் அனைவரும் அந்த யோகிகள் உலகத்திலே சந்திப்போம். நிச்சயமாக ஒருவரை ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அங்கே காத்திருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த கருத்துக்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிய நிறைவோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.